அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி. இது வந்து பிஜிடிஆர்பிக்கும் சரி அண்டு பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் சரி ரெண்டுத்துக்குமே ஓரளவுக்கு இந்த யூனிட்டை வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட எய்ம். ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியை வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில் இப்போது இன்ட்ரோடக்ஷனை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டாபிக் நம்மளுக்கு கூலூம்ஸ்லா, அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இந்த யூனிட்டோட பேசிக்ஸ் நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு மொதல் அஞ்சு சாப்டர்ஸ் கூட நம்மளுக்கு தேவைப்படாது. மொதல் 3 சாப்டர்ஸ் மெஜாரிட்டியாக நம்மளுக்கு தேவைப்படும். 4th and 5th சாப்டரில் வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு அங்கங்கே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக எனக்கு பேசிக்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் சாப்டரில் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருதோ அதை அப்படியே நம்மளுக்கு டிட்டோவாக சில டாபிக்ஸ்லாம் வந்து 3rd சாப்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு வரும். ஃபஸ்ட் சாப்டர் உங்களுக்கு க்ளீன் கட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு 3rd சாப்டரும் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம படிக்கலாம். சரி, ரைட். இப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி அப்படிங்கிறத நான் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா, சார்ஜஸ் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். அந்த சார்ஜஸை வந்து மூணாக ஸ்பிளிட் பண்ண போகிறேன் நான். மொதல் சார்ஜு ரெஸ்டில் இருக்கிறது, ரெண்டாவது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கிற சார்ஜஸ், 3rd சார்ஜ் ஆக்சலரேட்டட் மோஷனில் இருக்கிற சார்ஜஸ். ஆக்சலரேட்டட் மோஷன், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டு, அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு சார்ஜ் ரெஸ்டில் இருக்குதுன்னா அது வந்து என்னென்ன ஹேபிட்ஸ், விச் மீன்ஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் நம்மளுக்கு சார்ஜஸ் அட் ரெஸ்ட். இதை பற்றி டீல் பண்ணுறது தான் நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் அட் ரெஸ்ட், ரைட். இப்போ அந்த சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இல்லாமல் நம்மளுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுது, அண்ட் அதோட மோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா யூனிஃபார்மாக இருக்குது. யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா எதை சொல்லுவோம், நம்ம டைமை பொறுத்து அது யூனிஃபார்மாக நம்மளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு யூனிஃபார்ம் மோஷன். இப்போ அப்படியே நம்மளுக்கு வந்தால் ஆக்சலரேட்டட் மோஷன், ஆக்சலரேட்டட் மோஷன், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூனிஃபார்ம் மோஷனுக்கும் ஆக்சலரேட்டட் மோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா வெலாசிட்டி நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எங்கே? யூனிஃபார்ம் மோஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். யாரை பொறுத்து? நம்மளுக்கு டைமை பொறுத்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்படி நம்மளுக்கு ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு போயிட்டா, இப்போ ஆக்சலரேஷனுக்கு ஃபார்ம்லா நம்ம என்ன சொல்லுவோம், ஏ ஈக்குவல்ஸ் டு டிவி பை டிடி, அதைதான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இல்லை நம்மளுக்கு டைம் பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதா, அதை தான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆக்சலரேட்டட் நான் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்றேன்னா என்ன அர்த்தம், இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்காது. Velocity changing with the time. ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, யூனிஃபார்ம் மோஷன் ஆக்சலரேட்டட் மோஷன், டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். இப்போ ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்குது அப்படின்னா அது என்ன கிரியேட் பண்ணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட அது கிரியேட் பண்ணும். சார்ஜஸ் அட் ரெஸ்ட் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, சார்ஜஸ் அட் ரெஸ்ட் நம்மளுக்கு எதை கிரியேட் பண்ணுது, சார்ஜஸ் அட்ரஸ் நம்மளுக்கு எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் நம்மளுக்கு சார்ஜஸ் அட்ரஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷார்ட்டாக நம்மளுக்கு ஃபீல்டு அப்படின்னு இருக்கிறேன், இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது டஸ் நாட் வேரி வித் டைம், டைமை பொறுத்து நம்மளுக்கு இந்த ஃபீல்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது, அதுதான் நம்மளுக்கு சார்ஜஸ் அட்ரஸ்ட். ஸோ சார்ஜஸ் அட்ரஸ்ட் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. அப்படியே நம்மளுக்கு வந்துட்டோம்னா யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன யூனிஃபார்ம் மோஷன்ல நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஒரு சார்ஜ் நம்மளுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் அடிஷன் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு.
ஓகே சார்ஜஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் வருது, ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்த்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் வருது. ஸோ இதை தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆயிஸ்டர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்ல நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிருப்போம். ஆயிஸ்டர்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சார்ஜ் அவர் டேபிளில் வந்து ஒரு சார்ஜ் போகிற, விச் மீன்ஸ் கரண்ட் போகிற ஒரு வயர் இருந்திருக்கும். அந்த வயர்ல நம்மளுக்கு கரண்ட் போகுதுன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா கரண்ட் போகுது, ஸோ இட் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரண்ட் போச்சுன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆயிஸ்டரும் அப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. பட் அந்த வயருக்கு பக்கத்திலேயே ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து அவரு வச்சிருந்திருக்கிறாரு. அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ல டெஃப்ளக்ஷன் காமிச்சிருக்குது. ஸோ மேக்னெட்டிக் காம்பஸ்ல டெஃப்ளக்ஷன் காமிக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக மேக்னெட் அப்படின்னாலே நம்மளுக்கு நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் போயிட்டு நிற்கும். அதையும் தாண்டி நம்மளுக்கு டெஃப்ளக்ஷன் காமிக்குதுன்னா அப்ப நீங்க அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு மேக்னெட்டை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் அங்க வந்து எந்த மேக்னெட்டுமே ஆயிஸ்டர் இல்லை, பட் இருந்தாலும் மேக்னெட்டிக் காம்பஸ்ல என்ன காமிக்குதுன்னா டெஃப்ளக்ஷன் காமிக்குது. அப்போதான் அவர் என்ன நோட் பண்றாருன்னா, நம்மளுக்கு சார்ஜஸ் மூவ் ஆயிட்டு இருக்கிறப்ப ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணுதுன்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்த்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கிரியேட் பண்ணுது. ஸோ சார்ஜஸ் யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் பண்ணுது, யாரோட சேர்த்து, எலக்ட்ரிக் ஃபீல்டோட சேர்த்து, ரைட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபீல்டுமே டஸ் நாட் வேரி வித் டைம். இதுவுமே நம்மளுக்கு டைமை பொறுத்து வேரி ஆகாத ஒரு ஃபீல்டு தான். சரி ஓகே, இப்போ தேர்ட் டைப் வந்து ஆக்சலரேட்டட் மோஷன். ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெலாசிட்டி சேஞ்சிங் வித் டைம்னு சொல்லிட்டோம். இப்போ சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சலரேட்டட் மோஷன்ல இருந்தால் டைமை பொறுத்து அதனோட வெலாசிட்டி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா, இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இட் வில் கிரியேட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் waves, right? It will create electromagnetic waves. Electromagnetic waves அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம இதை பத்தி பேசிக்ஸ் படிக்கலாம்னா 12th ஃபிஃப்த் சாப்டர்ல இது இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இதை ஷார்ட்டா வந்து இஎம் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து டைம் பொறுத்து நம்மளுக்கு வேரி ஆகிற ஒரு வேவ். கிட்டத்தட்ட ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுமே நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், அப்புறமா வந்து டிக்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்போ இந்த ஃபீல்டு இந்த வேவ்ஸுங்கிறது என்னது, இந்த வேவ்ஸ் வில் வெரி வித் டைம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வில் வெரி வித் டைம், ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் டாபிக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. சார்ஜஸ் அதை வந்து 3 ஸ்பிளிட் பண்ணுறோம். 3 ஸ்பிளிட் பண்ணி நம்ம ரெஸ்ட்ல இருந்தால் என்ன பண்ணும், அதே சமயம் நம்மளுக்கு யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்தால் என்ன பண்ணும், அண்ட் ஆக்சலரேட்டட் மோஷன்ல இருந்தால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு கூலும்ஸ்லா. ஸோ அந்த கூலும்ஸ்லாவை நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், ரைட். கூலும்ஸ்லா. ஸோ இந்த கூலும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அந்த சார்ஜுக்கு நடுவில் இட் மே பி பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு சார்ஜ் பிளஸ் இன்னொரு சார்ஜ் மைனஸ், இல்லை 2 சார்ஜுமே மைனஸ், இல்லை 2 சார்ஜுமே பிளஸ், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ அந்த சார்ஜஸ்க்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் வந்து அது இருக்குது, ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜுக்கு மேலே என்ன ஃபோர்ஸை வந்துட்டு கொடுக்குது, அண்டு அந்த சார்ஜஸ் ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிறப்ப, நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம வேக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு அது நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், அதாவது அந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, ஏர் அதுக்கப்புறமா வந்துட்டு கிராவிட்டி எதுவுமே இருக்காது, அதை தான் நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில டைமிங்கில் நம்ம இந்த ஃப்ரீ ஸ்பேஸை கொண்டு போயிட்டு நம்ம ஏர்னு சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஃபிசிக்ஸில், ரைட். இப்போ ஒரு மீடியம் ஃப்ரீ ஸ்பேஸ். இப்போது அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிறப்போ 2 ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் என்ன, சாரி 2 சார்ஜஸ்க்கு நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கூலம் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. இப்போது அதே 2 ஃபோர்ஸை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரீ ஸ்பேஸில் இல்லாமல் ஏதோ ஒரு மீடியம்ல நான் வைக்கிறேன், ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படிங்கிற ஒரு மீடியமை நான் கொண்டு போய் வைக்கிறேன். இல்லை சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூமில் நான் கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸஸ் எப்படி நம்மளுக்கு மாறுது அப்படிங்கிறத தான் வந்து கூலும் ஸ்டடி பண்ணுறாரு, ரைட். ஸோ அந்த கூலும் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, ஹீ ஸ்டடிட் ஃபோர்ஸஸ் பிட்வீன் சார்ஜஸ், அதாவது நம்மளுக்கு 2 charges, forces between charges, 2 charges at
different separation and a different medium. Above he studied forces between charges at different separation and different medium. So நம்மளுக்கு எந்தெந்த சார்ஜஸ் எந்தெந்த மீடியம்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் சேஞ்ச் ஆகுது. அதை நம்மளுக்கு ஸ்டடி பண்றாரு. ஸோ முத வந்து அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு சார்ஜஸ் கொண்டு போயிட்டு ஃப்ரீ ஸ்பேஸ்ல கொண்டு போய் வைக்கிறார். ஸோ சார்ஜஸ் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸ்ல வைக்கிறப்போ ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்கு, இது Q1 இது Q2, ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு நடுவில் இருக்கிற செப்பரேஷன் நம்மளுக்கு R அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஃபோர்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ், அந்த ரெண்டு சார்ஜஸோட ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு அண்டு அதோட டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு, ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. அப்போ ஒரு ரெண்டு சார்ஜை நீங்கள் பக்கத்தில் வைக்கிறப்போ ஃபோர்ஸஸ் கிரேட்டராக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப தள்ளி கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணுறீங்க. டிஸ்டன்ஸை அதிகம் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் ஆயிரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை கம்பைன் பண்ணி எழுதலாம், நம்மளுக்கு எப்படி இருக்கும், எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நான் ஆட் பண்ணுறேன், அதுதான் நம்மளுக்கு கே, Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த கேக்கு பேரு, இந்த கே அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கு பேரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் அந்த கேக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூவும் இருக்கு, கே ஈக்குவல்ஸ் டு 1/4πε0. இதுல எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ரைட். அப்போ கேங்கிறது ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதுக்கு ஆன்சர் என்ன, நம்மளுக்கு 1/4πε0. இப்போ நீங்க இந்த லாவை வந்துட்டு சேர்த்து எழுதுனீங்கன்னா 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் இது, எஃப் ஈக்வல்ஸ் டு 1/4πε0 Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இதோட ஸ்டேட்மெண்ட்டுமே நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்துட்டு மனப்பாடமாகவே தெரியும். 12th நடத்துகிற டீச்சர்ஸ்க்குலாம் வந்துட்டு அப்படியே மைண்டில் நிற்கும். கூலும்ஸ்லாம் என்னன்னு கேட்டாலே, கூலும்ஸ்லாம் ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கூலும்ஸ்லாம். இப்போ இந்த 1/4πε0 அப்படிங்கிறது நான் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னேன். அந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு இது மொத்தத்துக்குமே நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதை தான் நம்ம கே அப்படின்னு சொல்லுவோம். கே இஸ் நத்திங் பட் 9×10⁻⁹. 9×10⁻⁹. ஓகே, இதோட யூனிட்டுக்கு அப்புறமா வருவோம். இப்போ 1/4πε, இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த எப்சிலான் நாட் ஆக்சுவலி அதுவுமே ஒரு கான்ஸ்டன்ட் தான், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இந்த எப்சிலான் நாட்டை வந்துட்டு நம்ம நீங்கள் தேவைப்பட்டால் மக்கப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எப்சிலான் நாட்டை வந்துட்டு நம்ம எப்படி இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இது கேயோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன எழுதலாம், கே ஈக்குவல்ஸ் டு 1/4πε0 சொல்லியாச்சு. இந்த கேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 9×10⁻⁹. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கேவை கொண்டு போயிட்டு எப்சிலான் நாட்டை வெளியில் கொண்டு வர்றேன், 1/4πk அப்படின்னு இருக்கும். அப்போ நம்ம எப்சிலான் நாட் ஈக்குவல்ஸ் டு 1/4×3.14×9×10⁻⁹. ஏன்னா கேயோட வேல்யூ நம்மளுக்கு 9×10⁻⁹. இது நீங்கள் அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வரும், எப்சிலான் நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு 8.8548×10⁻¹2. இதுதான் நம்மளுக்கு கே, எப்சிலான் நாட்டோட வேல்யூ. அண்ட் அதனோட யூனிட் சி ஸ்கொயர் n-1 m-2, கூலும் ஸ்கொயர் Newton-1 m-2, ரைட். சி ஸ்கொயர் n-1 m-2. இதை நீங்கள் யூனிட்டை எப்படி நான் மனப்பாடம் பண்ணுறது,
எனக்கு மக்கப் பண்ற மெமரி பவர் கொஞ்சம் இல்ல, இல்ல யூனிட்டை நான் யூனிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஈஸி தான். நம்மளுக்கு ஃபோர்ஸ் உட ஃபார்முலா எடுத்துக்கோங்க, 1/4 πε0 Q1 Q2 r2, இதுதான் நம்மளுக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா. இப்ப என்ன பண்ணுங்க, 1ங்கிறது நம்பர் தான், 4ங்கிறது நம்பர் தான், பைங்கிறது நம்மளுக்கு 3.14, அதுக்கு யூனிட்டே கிடையாது. இப்ப என்ன பண்ணுங்க, அது எல்லாத்தையுமே விட்டுருங்க, இது எல்லாத்தையுமே விட்டுருங்க. மீதி இருக்கிறது ஆக்சுவலா நம்மளுக்கு இங்க 1/ε0 இருக்கட்டும், Q1 Q2 இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, Q1 Q2 நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க Q வச்சுக்கலாம். அப்போ Q1 Q2ங்கிறது இது ஒரு கியூ, இது ஒரு கியூ, அப்ப நம்மளுக்கு கியூ ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும் இங்க மல்டிப்ளை பண்றப்ப. அப்ப Q1 Q2 அப்படிங்கறத நான் என்ன பண்ணிட்டேன், கியூ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கீழே இருக்கிற r2 ஒரு டிஸ்டன்ஸ் தான். இப்போ உங்களுக்கு தேவை என்ன, இதோட யூனிட் தானே எப்சிலான் கொண்டு வாங்க. நம்மளுக்கு என்ன இருக்கு, கியூ ஸ்கொயர்டு, கீழே நம்மளுக்கு எஃப் r2 இருக்கு, இந்த எஃப் கீழே போயிடும், அப்புறமா நம்மளுக்கு r2 இருக்கு. கியூக்கு நம்மளுக்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு கூலும், இங்க நம்மளுக்கு கியூ ஸ்கொயர் இருக்கு அப்படிங்கறதுனால c2. அதுக்கப்புறமா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், இங்க rங்கிறது டிஸ்டன்ஸ் தான், அந்த டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன மீட்டர். அப்போ இங்க நம்மளுக்கு r2 இருக்கிறதுனால m2. இப்போ நம்மளுக்கு c2, இந்த நியூட்டன் மேல போச்சுன்னா n-1, அது நம்மளுக்கு மேல போச்சுன்னா m-2 வந்துருச்சா, c2 n-1 m-2. ஸோ இந்த மாதிரி நீங்க யூனிட்டை டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே அந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி குவான்டிட்டிஸ்க்கு நீங்க யூனிட்டை டிரைவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம எப்சிலான் நாட்டோட யூனிட் என்ன சொல்லிட்டேன், c2 n-1 m-2 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நீங்க பாருங்க, கே ஓட வேல்யூ நம்மளுக்கு 1/4 πε0 இருக்கு, இதுல 4ங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான், பைங்கிறது 3.14 அது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான், அப்ப மீதி இருக்கிறது எப்சிலான் மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் யூனிட் இருக்கு இந்த கேயோட ஃபார்முலால. அப்ப இந்த எப்சிலான்க்கு என்ன யூனிட்னு பார்த்தா c2 n-1 m-2. இந்த எப்சிலான்ங்கிறது ஆக்சுவலா நம்மளுக்கு டினாமினேட்டர்ல இருக்கு, அப்ப இந்த யூனிட்டுமே நம்மளுக்கு டினாமினேட்டர்ல தான் இருக்கும். இல்ல அப்படின்னா இது நீங்க எழுதிருப்பீங்க நினைக்கிறேன், திருப்பி நான் வேணா அழிச்சிட்டு எழுதிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு கேக்கு 1/ε0 மட்டும்தான் இருக்கு, இந்த எப்சிலானோட யூனிட் என்ன அதை தான் நம்ம இங்கே போடணும். அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், c2 n-1 m-2 சொல்லி போடுவீங்க. இது அப்படியே மேலே கொண்டு போனால் என்ன வரும், நம்மளுக்கு c-2 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இதோட யூனிட் என்ன, நம்மளுக்கு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் c-2, இதுதான் நம்மளுக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கேயோட யூனிட், ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிட்ஸை வந்து டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு கூலும்ஸ்ல அப்படிங்கிறது எஃப் ஈக்குவல்ஸ் டு 1/4 πε0 Q1 Q2 r2, இதுதான் நம்மளுக்கு கூலும்ஸ்ல. அதில் நான் வந்து கேயோட வேல்யூ என்ன அண்ட் அதனோட யூனிட் என்ன அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த கேயோட வேல்யூவை நீங்கள் மக்கப் பண்ணிக்கலாம், அண்ட் அந்த எப்சிலானோட வேல்யூ நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் ஆகும். 8.8548 × 10⁻¹2, அங்கே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், -12 c2 n-1 m-2. அண்ட் இந்த எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து சில டைம் கேட்குறாங்க, இந்த எப்சிலான் நாட்டோட, அதாவது எப்சிலான் நாட்டை என்ன சொன்னால் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அப்போ அதோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து நிறைய டைமிங்கில் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஃபோர்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/4 πε0 Q1 Q2 r2. இதில் எனக்கு தேவைப்படுறது வந்து டைமென்ஷன், யாரோட டைமென்ஷன் பார்த்தா எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன். அப்போ எப்சிலான் நாட்டை நான் கொண்டு போயிட்டேன்னா மீதி 1/4 πε0 Q1 Q2 r2 அப்படின் இருக்கும், சரியா. இப்போ இதில் 4π அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், அதுக்கு யூனிட்டே கிடையாது, அப்போ யூனிட் இல்லைனா டைமென்ஷனுமே இருக்காது. அப்போ 1/f இருக்கு, Q1 Q2 r2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த Q1 Q2 நான் என்ன பண்ணுறேன்னா Q2 அப்படின்னு வச்சுக்கிறேன், போன இதில் போட்ட மாதிரி. அப்போ 1/f, அதுக்கப்புறமா நம்மளுக்கு Q2 r2. ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு MLT-2, இது ஃபோர்ஸோட டைமென்ஷன். அண்டு டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் எல், இங்கே r2 இருக்கு அதனால l2. கூலும்போட டைமென்ஷன், ஐ மீன் சார்ஜோட டைமென்ஷன் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வராது. இப்போ கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Q/T. அப்போ Q=IT. கரண்ட்டுக்கு டைமென்ஷன் கேபிட்டல் ஏ, டைமுக்கு டைமென்ஷன் கேபிட்டல் டி.
அப்போ நம்மளுக்கு இங்க கியூ அப்படிங்கிறது ஏ டி டைமென்ஷன். அப்போ கியூ ஸ்கொயர்னா என்ன வரும், ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் என்ன வரும், ஒன் டிவைடட் பை எஃப்க்கு பதிலாக நீங்க டைமென்ஷன் ஃபார்முலா போடணும், எம்எல்டி மைனஸ் டூ. ஸோ தென் நம்மளுக்கு கியூ ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டுக்கு எல் ஸ்கொயர். ஓகே, ஸோ தென் நம்மளுக்கு மேலே இருக்கிறத கீழே இருக்கிறது எல்லாமே மேலே கொண்டு போயிருங்க, எம் பவர் மைனஸ் ஒன்று, எல்லு பவர் மைனஸ் ஒன், டி மைனஸ் டூ இருக்கு, மேலே போச்சுன்னா ப்ளஸ் டூ ஆயிரும். மேலே ஏற்கனவே என்ன இருக்கு, இதையும் மேலே கொண்டு போயிருங்க, எப்போ எல் பவர் மைனஸ் டூன்னு இருக்கும், இதை மேலே கொண்டு போனால். அப்புறம் மேலே ஏற்கனவே ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருக்கு, அப்போது நம்மளுக்கு எம் மைனஸ் ஒன்று, வேற ஏதாவது எம் இருக்கா, இல்லை. ஸோ எம் பவர் மைனஸ் ஒன் தான். ஸோ எல்லு நம்மளுக்கு வேற என்ன இருக்கு, எல் பவர் மைனஸ் ஒன் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே மைனஸ் டூ இருக்கு. ஸோ தென் டி நம்மளுக்கு இங்கே ஒரு டி ஸ்கொயர் இருக்கு, இங்கே நம்மளுக்கு டி ஸ்கொயர் இருக்கு, அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் டூ அப்படின்னு போட்டுக்கலாம், ப்ளஸ் டூ. ஸோ தென் நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் அவ்வளோதானே, எம்எல்டி மைனஸ் டூ. ஃபோர்ஸோட டைமென்ஷன் எம்எல்டி மைனஸ் டூ தானே, ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் டூ மாஸ் இன்ட் ஆக்சிலரேஷன், எம் எல்டி மைனஸ் டூ. ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வெலாசிட்டி பை டைம். எஸ் கரெக்ட் தான். ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால், எம் பவர் மைனஸ் ஒன், எல் பவர் மைனஸ் த்ரீ, டி பவர் ஃபோர், ஏ ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் டைமென்ஷன் ஆஃப் எப்சிலான் நாட். இப்போ டைமென்ஷன் ஆஃப் எப்சிலான் நாட் அப்படின்னா என்ன, எம் பவர் மைனஸ் ஒன், எல் பவர் மைனஸ் த்ரீ, டி பவர் ப்ளஸ் ஃபோரு, அதுக்கப்புறமா ஏ ஸ்கொயர். சரியா? ஸோ ஒன்ஸ் நான் செக் பண்ணிக்கிறேன், ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட், ஃபோர் பை விட்டுறலாம், எப்சிலான் நாட் அங்கிட்டு போயிடுச்சு, எஃப் இங்கே வந்துருச்சு. ஸோ கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், எஃபோட டைமென்ஷன் எம்எல்டி பவர் மைனஸ் டூ, ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஐ டி, ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர், ஆரோட டைமென்ஷன் எல் ஸ்கொயர். ஸோ எம்எல்டி மைனஸ் டூ, ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர், எல் ஸ்கொயர். ஓகே ரைட், அவ்வளோதான். ஸோ டைமென்ஷன் ஆஃப் எப்சிலான் நாட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை கூட நம்மளுக்கு எப்பயாவது ஒன் மார்க்கில் கூட ஸ்ட்ரைட்டாகவே கொஸ்டின்ஸாக நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ரைட்டு, இப்போது டைமென்ஷன் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் முடிஞ்சு. இப்போ அடுத்தது கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். ஸோ எஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே படித்த ஃபார்ம்லா என்ன, ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட், கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர், இதுதான் நம்ம படித்தது. இப்போ ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு வெக்டார் சிம்பிள் போடுறோம். ஸோ இங்கே வெக்டார் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கே ஒரு யூனிட் வெக்டார் கண்டிப்பாக இருக்கணும், ஆர் கேப். இப்போ யூனிட் வெக்டாரோட ஃபார்முலா என்ன, ஆர் கேப் ஈக்குவல்ஸ் டு ஆர் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் அப்படின்னு வரும். இது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர் வெக்டார் பை சிம்பிளி ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வெக்டாருக்கு நீங்கள் மேக்னட்யூடை மட்டும் சூஸ் பண்ணீங்க, மாடுலஸ்னா என்ன மேக்னட்யூடு, அப்போ மேக்னட்யூடை மட்டும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், அது ஸ்கேலாக மாறிடும். ஒரு வெக்டாருக்கு ஒரு ஸ்கேலாக மாறிடும். அப்போ அதை கொண்டு போய் அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், எஃப் ஈக்குவல்ஸ் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர். ஆர் கேப்புக்கு பதிலாக இந்த ஃபார்முலா ஆர் வெக்டார் பை ஆர். ஸோ இதுவும் ஒரு ஸ்கேலார் தான், இதுவும் ஒரு ஸ்கேலார் தான். அப்போ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிரும், ஆர் கியூப்னு மாறிடும். கியூ ஒன் கியூ டூ பை ஆர் கியூப் இன்ட்டு ஆர் வெக்டார். ஸோ இது நம்மளுக்கு கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை. ஓகே, நம்ம எப்பயுமே ஃபார்முலால இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இந்த ஃபார்மேட்டில் போட்டால் நம்மளுக்கு இங்கே ஆர் கியூப் வருது, இங்கே ஆர் வெக்டார் வருது. அப்போ வந்துட்டு இது நம்மளுக்கு வந்து தப்பான ஒரு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது, இது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபார்ம் தான், கூலும்ஸ்லாவோட அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம வந்துட்டு கூலும்ஸ்லா ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ரெண்டு சார்ஜஸை கொண்டு போயிட்டு நான் ஃப்ரீ ஸ்பேஸில் நான் வைக்கிறேன், அப்போ எனக்கு ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம படித்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ஃபோர்ஸையுமே கொண்டு போயிட்டு, ஐ மீன் ரெண்டு சார்ஜஸையுமே கொண்டு போயிட்டு ஃப்ரீ ஸ்பேஸில் நான் வைக்காமல் ஏதோ ஒரு மீடியமில் கொண்டு போய் வைக்கிறேன், ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் அப்படிங்கிற ஒரு மீடியமில் கொண்டு போய் நான் வச்சா ஃபோர்ஸஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட், ஓ இப்போ
இப்போ இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சதுதான் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு சார்ஜஸ் ரெண்டு சார்ஜஸ் கொண்டு போய் நீங்க ஒரு மீடியம்ல வைக்கிறப்போ நம்மளுக்கு இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்சிலான் அப்படின்னு மாறிடும். எப்சிலான் நாட்டுங்கிறது எப்சிலான் அப்படின்னு மாறிடும். அப்போ எப்சிலான் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேற ஒன்றும் இல்லை, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், அவ்வளோதான். ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு இருந்த மாதிரி மீடியம், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் அப்படிங்கிறது எப்சிலான்னு சொல்றோம், ஃப்ரீ ஸ்பேஸை நம்ம எப்சிலான் நாட்டுன்னு சொல்றோம். அண்ட் இதனோட ரேஷியோ இருக்கு பார்த்தீங்களா, மீடியம்ல இருக்கிற பெர்மிட்டிவிட்டியோட ரேஷியோ, ஐ மீன் மீடியம்ல இருக்கிற பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கிற பெர்மிட்டிவிட்டி இதோட ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்சிலான் ஆர். இதுக்கு பேரு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதுக்கு பேரு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் எப்சிலானுக்கு தகுந்தமான ஈக்குவேஷனை மாற்றி எழுதுனா என்ன வரும், எப்சிலான் ஆறு எப்சிலான் நாட். அப்போ இந்த எப்சிலானுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம், எஃப் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 1/4 பை எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், எஃப் வெக்டார் ஈக்குவல்ஸ் டு 1 பை எப்சிலான் ஆரை மட்டும் தனியாக எடுத்துட்டு மீதி இருக்கிறத தான் நான் வந்து அப்படியே 1/4 பை எப்சிலான் நாட் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரியும், இந்த 1/4 பை எப்சிலான் நாட்டு Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸு இன் ஏரு, இல்லைன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபோர்ஸு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தாச்சு. இதை நான் ஏன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு இல்லாமல் நான் ஏன் வந்துட்டு ஏர் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இதை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம், இந்த எப்சிலான் ஆர்ங்கிறது டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றுன்னு இருக்கும், யாருக்கு அப்படின்னு பார்த்தா ஏரு, இல்லைன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸுக்கு. ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு இந்த எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஒன்று, எக்ஸாக்டாக ஒன்று. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி தான், அதனால நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். அப்போ எப்சிலான் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1, அது வந்து நம்மளுக்கு யாருக்கு, ஏர் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு. அதனால தான் நம்ம வந்து இதை நம்ம ஃப்ரீ ஸ்பேஸோட ஈக்குவேஷன் சொல்லலாம், சம்டைம்ஸ் நம்ம ஏரோட ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ இது எஃப் இன் ஏர் அப்படின்னு சொல்லியாச்சு, இது எஃப் இன் மீடியம் தானே, அதனால நான் வந்து எஃப் இன் மீடியம் அப்படிங்கிறதுனால எஃப் எம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், எஃப் எம் ஈக்குவல்ஸ் டு இங்கே வெக்டார் சிம்பிள் கூட இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம வந்து மேக்னிடியூட மட்டும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ எஃப் எம் ஈக்குவல்ஸ் டு இந்த மொத்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணிக்கலாம், எஃப் ஏர் அப்படின்னு போட்டுட்டு கீழே நம்மளுக்கு என்ன இருக்கு, எப்சிலான் ஆர் அப்படின்னு இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ரிலேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கன்க்ளூட் பண்ணலாம், என்னன்னா ஃபோர்ஸ் இன் மீடியம் வில் பி லெஸ்ஸர் தென் ஃபோர்ஸ் இன் ஏர், கரெக்டா? ஏன்னா நம்மளுக்கு ஃபோர்ஸ் இன் மீடியம் எப்படி இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏற்கனவே ஒரு ரெண்டு சார்ஜஸை கொண்டு போயிட்டு ஒரு ஏரில் வச்சுருக்கிறீங்க, ஐ மீன் ஃப்ரீ ஸ்பேஸில் வச்சுருக்கிறீங்க, அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு குவான்டிட்டி நம்மளுக்கு இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மீடியமில் வைக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், நம்மளுக்கு கீழே யார் இருக்கா, டிவைடட் பை எப்சிலான் ஆர் இருக்கு. இந்த எப்சிலான் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அது நம்மளுக்கு ஏர் இல்லைனா ஃப்ரீ ஸ்பேஸுக்கு மட்டும் தான் எக்ஸாக்டாக ஒன்றா இருக்கும், மற்ற எல்லா மீடியமுக்குமே, மற்ற எல்லா மீடியமுக்குமே எப்சிலான் ஆர் வில் பி கிரேட்டர் தேன் 1, யாருக்கு, ஃபார் ஆல் அதர் மீடியம். எப்சிலான் ஆர் வில் பி கிரேட்டர் தேன் 1 ஃபார் ஆல் அதர் மீடியம், ரைட்? அப்போ ஃபோர்ஸ் இன் மீடியம் வில் பி லெஸ்ஸர் தேன் ஃபோர்ஸ் இன் ஏர், ஏர்ல இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் கிரேட்டரா இருக்கும். ஒரு மீடியம்ல வைக்கிறப்ப அதே சார்ஜஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆயிருது, ஓகே? ஏன்னா அந்த எப்சிலான் ஆர்ங்கிறது கிரேட்டர் தான் ஒன்னா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மீடியம்ல கொண்டு போய் வைக்கிறீங்க, அங்க எப்சிலான் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு 2 அப்படின்னு வச்சா ஏற்கனவே நம்மளுக்கு என்ன இருக்கு, ஃபோர்ஸ் இன் ஏர்ங்கிறது ஒரு 10 நியூட்டன் இருக்குன்னா நம்மளுக்கு 10/2 போடுறப்போ என்ன ஆயிரும், நம்மளுக்கு இப்போ அது 5 நியூட்டனா மாறிடும். அப்ப நம்மளுக்கு பாதி ஆயிருதா? அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு ஏர் இல்லைன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு தான் ஒன்னு இருக்கு, நீங்க வேற எந்த மீடியம்ல கொண்டு போய் வச்சாலும் அது கிரேட்டர் தான் ஒன்னா இருக்கு. அப்போ 1.1 இல்ல 1.2 இருந்தா கூட நம்ம இங்க டிவைட் பண்றப்ப ஏருங்கிற வேல்யூவை விட இங்க நம்மளுக்கு கம்மியான ஆன்சர் நம்மளுக்கு வரும். சோ இது நம்மளுக்கு ஒரு ரிலேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா,
ஒரு ஃபோர்ஸை கொண்டு போயிட்டு, ஐ மீன் ஒரு சார்ஜஸை கொண்டு போயிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் வைக்கிறேன், அப்போ எனக்கு ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே ரெண்டு சார்ஜஸை கொண்டு போயிட்டு ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியமில் வைக்கிறேன், அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அந்த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்லாம் என்ன ஃபோர்ஸுங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான், போடக்கூட தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே வந்து மைண்ட்லேயே போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கூலூம்ஸ்லா. இதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு கூலூம்ஸ்லால உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்படியே 12th ஸ்டாண்டர்டோட Volume 1 புக் எடுங்க, அதில் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே இருக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கும்னு பார்த்தா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட நம்மளுக்கு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி அதையுமே உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட்ஸ் எடுங்க. கூலூம்ஸ்லான்னு சொல்லிட்டு இப்போ நான் நடத்துகிறேன், மேபி இதை பார்த்து நீங்கள் வந்து படிக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா அப்போ நான் வந்து சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நீங்கள் அப்படியே எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே டீச் பண்ணுறப்போ நான் அங்கங்கே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து அதை நீங்கள் நோட்டில் எழுதுகிறப்போ அது பாயிண்ட் பை பாயிண்ட் கூட நீங்கள் வரிசையாக எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே இது எழுதுனேன், டக்குன்னு அங்கே போயிட்டேன், கொஞ்சம் மாற்றி மாற்றி எழுதிட்டு போய் நான் சொல்கிறது வந்து அடுத்தடுத்த பாயிண்ட் மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் கூலூம்ஸ்லாங்கிறது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த டாப்பிக்கில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, அது வரைக்கும்.